ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு கூட்டு தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுவும் சுரக்காயில். சுரக்காய் வந்து உண்மையவே உடம்புக்கு தேவையான ஒன்று. நிறைய நீர் சத்துக்கள் அடங்கிய நீர்க்காய்களில் ஒன்று இந்த சுரக்காய் தான். அந்த சுரக்காயோட நான் வந்து பருப்பு போட்டு உங்களுக்கு ஒரு கூட்டு செய்து காட்ட போகிறேன். சூப்பராக நல்ல ஒரு சுவையோடு இருக்குது இந்த சுரக்காய் கூட்டு, பருப்பு சுரக்காய் கூட்டு. வாங்க அது எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சுரக்காய் பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், கால் டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சின்ன சீரகம், அஞ்சு சின்ன வெங்காயம் நீள வாக்கில் வெட்டினது, பூண்டு பல் பூண்டு, போட்டுட்டு வளர்க்கணும். ஒன்றரை பச்சை மிளகாய், ஒரு நட்டு கறிவேப்பிலை, 500 கிராம் அரை கிலோ சுரக்காய் எடுத்து லைட்டாக தோல் சீவி போட்டு இப்படி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதையும் அதுக்காக போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு, நான் உப்பு போட்டு வதக்கிறேன், வேகமாக வதங்கிடும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் தண்ணி எதுவுமே விடாமல் இதை வந்து தனியாக அப்படியே வதங்கிறதுக்காக நான் மூடிவிட போகிறேன். 2 நிமிஷம் மூடிவிட்டால் போதும். இப்போ இதை திறந்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்காகத்தான் நான் வந்து கொஞ்ச நேரம் மூடி விட்டுறது. மூடி விட்டுறதுங்க சொன்னால் நல்லா வதங்கி வந்துடும். என்ன கலர் மாறி இருக்குன்னு யோசிக்காதீங்க, அதெல்லாம் வந்து கலர் மாறி இருக்கிறத பாருங்கள். நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்போ நான் வந்து இதில் ரைஸ் 1 கப்பால் 1/2 கப்பு பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன், அதைத்தான் போடுறேன். எங்களோட வீட்டில் நான் சுரக்காய் போட்டு கூட்டு வைக்கிறேன்னா இப்படி தான் வைப்பேன். இப்போ இதில் நான் வந்து தண்ணி அழுகுவேன். இந்த பருப்பு அவியக்கூடிய தண்ணி தான் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் ஏற்கனவே சுரக்காய் 1/4 பதம் அவிஞ்சு வந்துட்டு இது சின்ன கரண்டி, டீஸ்பூன் கிடையாது, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ஏற்கனவே நான் போட்டுட்டேன், அதனால் மஞ்சள் தான் போடுறேன். காரம் தேவையில்லை. அந்த இது கூட்டு வந்து நான் நிறைய காரம் போட மாட்டேன். பச்சை மிளகாய் போட்டதால் எங்களுக்கு பச்சை மிளகாயோடைய அந்த காரமே போதும். இப்படியே இதை மூடிவிட போகிறேன். இப்போ இதை திறந்து பார்ப்போம். சூப்பராக அவிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் தண்ணியை கணக்காக விட்டுட்டோம்னு சொன்னால்
கண்டிப்பாக நல்ல ஒரு கூட்டாக உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள், நான் இன்னும் மசிக்கக்கூட இல்லை. அப்படியே உங்களுக்கு திறந்துட்டு காட்டுறேன் சட்டி அடுப்பிலிருந்து. இப்போ நாம் வந்து இதுக்கு இன்றைக்கு தேங்காய் பால் விடையில் இந்த பால் தான், ஃப்ரெஷ் க்ரீம் தான் விட போகிறேன். ஒரு 10 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டால் காணும். இது கணக்காக விடவும் பண்ணுறது இல்லை. கூடுதலாக வெளிநாடுகளில் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அதுதான் பாவிப்பினம். தேங்காய் பால் பாவிக்கிறது குறைவு. நான் கூடுதலாக தேங்காய் பால் பாவிப்பேன் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு தேங்காய் பால் சேரணும் உடம்பில்ன்றதுக்காக. இன்றைக்கு என்னோட வீட்டில் தேங்காய் பால் இல்லை, அதனால் நான் இது இருக்குது இதை பாவிக்கிறேன். நல்ல ஒரு வாசனை வருது. இது ஒரு நிமிஷம் கொதிச்சதாண்டா ஓகே, அதோட சரி இறக்கிடலாம். இதுக்கு நாங்கள் தாளிச்செல்லாம் போட தேவையில்லை, என்னென்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் அதை வதக்கித்தான் செய்திருக்கிறேன். சின்ன சின்னமெல்லாம் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஏன்னா கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்குது, நான் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். உப்பு தேங்காய் பால்களோ அதுகள் வந்து உங்களோட அளவு தான். ஏன்னா தேங்காய் பால் அவரோட விருப்பத்துக்கு தான் போடுறது. பாருங்கள் என்ன சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நான் இதை வந்து சர்விங் போலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக அருமையாக ஒரு டேஸ்டியான சுரக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிட்டுது. இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.